வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் விவகாரம் இருக்குல்ல, மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் பெருசாக போய்கிட்டு இருக்கு பாருங்க. இதை சார்ந்த பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். சமீபத்தில் இந்த ரஃபா எல்லை ஓரமாக ஒரு 6 ஹாஸ்டேஜஸோட பிரேதங்களை IDF கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த 6 பேருமே இந்த அக்டோபர் 7 அட்டாக்கப்போ இஸ்ரேலுக்குள்ளே புகுந்த ஹமாஸ் அமைப்பினர் நிறைய பேர் ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிட்டு போனாங்களே, அதில் இருந்தவங்களில் இவங்க ஒரு 6 பேர். இந்த 6 பேரும் பிணமாக மீட்டெடுக்கப்பட்டாங்களே. இந்த காட்சிகள் வெளியான பிற்பாடு IDF-ம் சரி ஹமாஸும் சரி மாறி மாறி குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் தான் கொண்டீங்க அப்படின்னு இவங்களும், இல்லை நாங்கள் இல்லை நீங்கள் தான் அவங்களும் கை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் முதற்கட்ட தகவல்கள் இப்போ என்ன வெளியாகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது IDF தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்க தகவல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ஹமாஸ் அமைப்பினரை தேடி IDF சோல்ஜர்ஸ் அங்கே போயிருக்காங்களாம். இவங்க வர்ற விஷயத்த தூரத்துலேருந்து இந்த ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்களே அவங்க பார்த்துட்டாங்களாம். அதாவது 2 செக்மெண்ட்டாக இருக்காங்க. தன்னலுக்கு கீழே சில ஹமாஸ் அமைப்பினர், தன்னலுக்கு மேலே வெளியில் நடக்கிறத பார்க்கறதுக்காக ஹமாஸ் அமைப்பினர் சில பேர். இந்த வெளியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கீழே இருக்கிற அந்த ஹமாஸ் அமைப்பினர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்களாம். நம்மளை தேடி இது வரைக்கும் வந்துட்டாங்க, இந்த IDF பணைய கைதிகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சே வந்திருக்காங்க, எப்படி நம்ம சும்மா விட்டு போகிறது, அவங்கள ரெஸ்கியூ பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹமாஸ் அமைப்பில் இருக்க கார்ட்ஸ் இருக்காங்களே அவங்க அந்த 6 பேரையும் கொண்டுருக்காங்களாம். அதுக்கப்புறம் ஹமாஸ் அமைப்பினர் அங்கேருந்து செதறி ஓடிட்டுருக்காங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்களாம். இது எல்லாமே IDF சோல்ஜர்ஸ்க்கு தெரியாதான். அவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அங்கே 6 பிணங்கள் இருந்ததை பார்த்துருக்காங்க, எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஹமாஸோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி ஹாஸ்டேஜ் இருக்கிறதுக்கு அங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க மனநில. IDF சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, இதுவே IDF-ஓட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஓ நாங்கள் உங்களை அப்ரோச் பண்ணால் மனசாட்சி இல்லாமல் எங்கள் நாட்டு மக்களை கொள்ளுவீங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ விஷயத்தை இது இன்னும் பெருசாக மாற்றிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக IDF-ஓட பாலிசி ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரேலியர்களை யாராவது ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, அந்த ஹாஸ்டேஜஸ் இல்லாத இடங்களில் மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்களாம். ஆனால் காசாவில் இப்போ அப்படியே நடந்துகிட்ருக்கு. டன்னல் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்க்குறாங்க, அதை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிறைய ஹாஸ்டேஜஸை டன்னலில் தான் வச்சுருக்காங்க இந்த ஹமாஸ் அமைப்பினர். இது வரைக்கும் ஹமாஸ் அமைப்பு கொண்ட ஹாஸ்டேஜஸ் எண்ணிக்கை இருக்குல்ல, அது மாதிரி IDF-ல எவ்வளோ ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த லிஸ்ட் எடுத்தால் அது இன்னும் பெருசாக போகும்னு தான் பல பேர் பச்சைப்படுறாங்க. ஸோ IDF-ஓட இந்த பாலிசி இருக்குல்ல, இது இந்த டைமில் எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா, IDF தரப்பில் சொல்லக்கூடிய தகவல், எங்கே அங்கே ஹாஸ்டேஜஸ் இருக்கிறதே தெரியாதுங்க எங்களுக்கு, நாங்கள் இவங்கள பிடிக்க தான் போனோம் ஹமாஸை, ஆனால் கடைசியில் இது போல் படு பாதக செயலை அவங்க பண்ணியிருக்காங்கன்னு அந்த பக்கம் அவங்க திருப்பி விட்டாங்க. இப்போ இந்த 6 ஹாஸ்டேஜஸ் இஷ்யூ இருக்குல்ல, அது இன்னும் பெருசாக வெடிச்சிருக்கு. ஏன்னா இந்த 6 ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்ட பிற்பாடு தான் இஸ்ரேல் முழுக்கவும் மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கு. அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பதவி விலகணும்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 6 சவப்பெட்டிகளை கொண்டு வராங்க, ஃபுல்லாக இஸ்ரேலிய கொடியை மேலே போத்திக்கிட்டு இந்த நாட்டோட அரசு சரியே கிடையாதுன்னு சீஸ்பர் டீலை ஃபுல்லாக ஓகே பண்ணுங்கன்னு கோரிக்கிட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் வரைக்கும் அங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நெத்தன்யாகு முதல் ஒரு விஷயம் சொன்னாருங்க, அதாவது அந்த 6 பேரையுமே பின்னந்தலையில் சுட்டு சாகடிச்சிருக்காங்க இந்த ஹமாஸ் அமைப்பினர், எவ்வளோ ஈவு இறக்கம் இல்லாமல் வெறித்தனமாக செய்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நெத்தன்யாகு ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தாருங்க. அவர் பேசும்போது அவ்வளோ ஆக்ரோஷம், அவ்வளோ உணர்ச்சி வசமாக பேசினார். ஏன்னா நாட்டு மக்களுக்கு நிகழ்த்துற உரன் இருக்கப்ப அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க தான் செய்வோம். ஸோ நெத்தன்யாகு சொன்ன விஷயம் எப்படி இருக்கா, இதே தான் கிட்டத்தட்ட IDF-ஐ உறுதிப்படுத்துகிற மாதிரி சொன்னாங்க, நாங்கள் வர்றது தெரிஞ்சதும் கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. IDF ஆக்சுவலாக ஒரு எச்சரிக்கை இப்போ முன் வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை சேனல் 13 இருக்குல்ல, அவங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது இந்த எச்சரிக்கை யாருக்கானதுன்னு நினைக்கிறீங்க, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கானது. IDF இப்போ என்ன சொல்லுதான், இங்கே இருக்க ஹாஸ்டேஜஸ்லாம் ரொம்ப 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 ஆபத்தான நிலையில் இருக்காங்க, நாம் தொடர்ந்து முன்னேறணுனாக்கா இந்த 6 பேர் இப்போ கொல்லப்பட்டாங்களே அது மாதிரி இன்னும் சில பேர் கொல்லப்படலாம், அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த சீஸ்ஃபயர் டீல் இருக்குல்ல இதை ஓகே பண்ணணும், ஹாஸ்டேஜஸ் உயிரை காப்பாற்றணும்னா இது ஒன்று தான் தீர்வுன்னு சொல்கிறது யார், IDF-ஏ சொல்லுது. இதுக்கு முன்னாடி பலதரப்போ சொல்லிச்சு, நெத்தன்யாகு காதிலேயே போட்டுக்கல. அட்லீஸ்ட் இப்போ IDF சொல்கிறதையாச்சும் அந்த மனுஷன் காது கொடுத்து கேட்குறாரான்னு பார்ப்போம். அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், மக்கள் ஏற்கனவே இந்த இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸுக்கு ஆதரவான இந்த இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பாக இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் புதுசாக இப்போ எகிப்தும் சேர்ற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சிரியா, ஜோர்டன், சவுதி அரேபியா, டர்க்கி இவங்கள்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க, இவங்களாம் இஸ்ரேலுக்கு எதிரான நிலையில் வந்துட்டாங்க. அடுத்தபடியாக எகிப்தும் இப்போ கிட்டத்தட்ட உள்ளே வந்திருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா எகிப்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வளர்ச்சி போட முடியாது இந்த சைடு, ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் சைடில் நல்ல ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ ஏற்பட்ட எகிப்தையும் இவங்க மொத்தமாக எழுத்துட்டு வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக அமையுங்க இந்த விஷயத்தில், இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸில். இந்த எகிப்தை வளர்ச்சி போடுற விஷயத்தில் யார் திறமை இப்போ மும்முரமாக இருக்கா, டர்க்கி. இதை பார்க்குறீங்களே, டர்க்கியோட அதிபரான ரசிப் தேப் எர்டோகன், இன்னொரு பக்கம் எகிப்தோட அதிபரான அப்துல் ஃபட்டா அல்சிசி அவர்கள், ரெண்டு பேரும்
மாறி மாறி இப்போ சகோதரத்துவத்தை புழிஞ்சிக்கிறாங்க. வரலாறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதே டர்க்கி தான் எகிப்தை பரம விரோதியாக பார்த்துச்சு. அன்னைக்கு எதிரிகளாக இருந்த இந்த ரெண்டு நாடுகள் தான் இப்போ சகோதரர்களாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் வேறு எதுவும் இல்லை, காசா வார் பெருசாக போயிட்டுருக்கல, இப்போ வரைக்கும் 40,000 மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்களே. ஏன்னா ஹமாஸ் அமைப்பில் இவ்வளோ மெம்பர்ஸே முதல்ல இருக்க மாட்டாங்க. ஸோ 40,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்கன்னா சிவிலியன்ஸாக இல்லாமல் வேறு யாரும் அவங்க சொல்ல முடியும். ஸோ இதனால தான் எகிப்தோ இப்போ கோவப்பட்டிருக்குங்க இஸ்ரேல் மேலே. இவங்க இப்படியே விட்டால் ஒட்டுமொத்த பாலஸ்தீன மக்களே அழிச்சிருவாங்க போல இருக்குன்னு சொல்லி தான் டர்க்கி பக்கம் லைட்டாக சாய ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் எகிப்துக்கு எர்டோகன் அவர்கள் அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தார். சம வரவேற்பு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னியாக அது பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா எளியும் புனியமாக இருக்கிற ரெண்டு நாடுகள் ஒன்றா சேர்கிற ஒரு சமிங்கை ஏற்படுற மாதிரி தான் அந்த ஒரு ட்ராவல் அமைஞ்சிருந்துச்சு. அந்த டைமில் என்ன தெரியுமா ரெண்டு தலைவர்களும் முடிவு பண்ணாங்க, இரு நாடுகள் பரஸ்பரம் கோஆப்ரேஷன் அண்ட் பூஸ்டட் ட்ரேட், இந்த விஷயத்தை முடிவு பண்ணாங்க. வர்த்தக உறவை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம், ஓநாட்டு எதனா பிரச்சனை நான் வரேன், ஏனாட்டு எதனா பிரச்சனை நீ வா, அப்போ ஏற்பட்ட விஷயங்களையும் ஃபுல்லாக அவங்க அங்கே பேசி முடிச்சிருந்தாங்க. அல் சிசியை எர்டோகன் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா? ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், அதாவது கடந்த பிப்ரவரியில் எர்டோகன் எகிப்து போனார்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி சொல்கிறேன், கொலகாரம் அப்படின்னு இவர் சொன்னாருங்க. யார்? எர்டோகன் அல்சிசியை பார்த்து சொல்லியிருந்தார். அப்போ ஏற்பட்ட எர்டோகன் வாயிலிருந்து இப்போ என்ன வருது, சகோதரா அப்படின்னு ரெண்டு கைகளை நீட்டி அழைச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டு தான், பாலஸ்தீன மக்களுக்கு நம்ம எப்படியாவது உதவணும், இப்படியே நம்ம விட்டோம்னாக்கா இஸ்ரேல் மொத்தமாக அவங்களை அழிச்சிருவாங்கன்ட்டு தான் ரெண்டு தரப்பும் சேர ஆரம்பிச்சிருக்கு. போகிற போக்க பார்த்தா ஹமாஸுக்கு எங்களோட ஆதரவு அப்படின்ட்டு எகிப்து அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, விஷயம் இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஹெஸ்புல்லா இதுக்கு மத்தியில் ஒரு கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நார்தன் இஸ்ரேல் பகுதி இருக்குல்ல, அங்கே லெபனான் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 65 ராக்கெட்ஸுங்க, ஒரே நேரத்தில் 65 ராக்கெட்ஸாக ஃபயர் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நார்தன் இஸ்ரேல் முழுக்கவும் சைரன் ஒலி மட்டும்தான் கேட்டுச்சு. இன்னொரு தகவலை வெளியே வந்திருக்கு, இந்த ஐண்டோம் இருக்குல்ல இஸ்ரேலை காக்கிற கவசம், அந்த ஐண்டோம் இந்த 65 ராக்கெட்ஸில் பாதியளவு ராக்கெட்ஸை தடுத்துருச்சு, இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிடுச்சு. ஆனால் மீதி இருக்கிற ராக்கெட்ஸை அதனால் எதுவுமே பண்ண முடியலன்னு இப்போ ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இதை ஹமாஸ் கிட்ட கேட்டால் ஆமாங்க உண் பண்ணுவாங்க, ஆனால் இஸ்ரேல் கிட்ட கேட்டால் அப்படிலாம் கிடையாது, ஒரு ராக்கெட் கூட எங்கள் மண்ணில் விழலை, எல்லாத்தையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டோம் அப்படின்வாங்க. இது ரெண்டு தரப்புகளும் பரஸ்பரம் ஒத்துக்கிட்டு சொன்ன மாதிரி தான் உண்மை புரியும். இந்த நார்தன் இஸ்ரேல் முழுக்கவும் பல பகுதிகள் தீப்பற்றி எரிஞ்ச காட்சிகள் இருக்கு. ஏன்னா அந்த காட்சிகள்லாம் வெளியிட்டிருக்காங்க ஹமாஸ், பார்த்தீங்களா நாங்கள் அடிச்சிட்டோம் அதுக்கு தான் ப்ரூஃப்ன்ட்டு அந்த எல்லா வீடியோ காட்சியும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஹெஸ்புல்லா அடியை பார்த்தோமா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் மேட் சூசைட் ட்ரோன்ஸை வச்சு ஒரு அட்டாக் நடந்திருக்குங்க. அதாவது ஈரான் தயாரித்து கொடுத்த சூசைடல் ட்ரோனு. இந்த இஸ்ரேலோட போர்ட் சிட்டியான ஹைஃபா இருக்குல்ல, அங்கே தான் இந்த அட்டாக்கு. இந்த ஈரான் மேடு வெப்பன்ஸை பார்த்ததுமே பல பேர் அசியம் பண்ணது, ஆகா ஈரான் ஏதோ பதிலடி கொடுக்க போகிறேன்னு சொன்னாலே ஹனியோட படுகொலை சார்ந்து அந்த பதிலடி ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஈரான் இன்னும் இஸ்ரேல் அடிக்கல மக்களே அதை மைண்டில் வச்சுங்க, பெரிய அடி காத்துக்கிட்டு இருக்கு, அது எப்பன்னு தான் தெரியல. அதுக்கு மத்தியில் இந்த ஒரு அட்டாக் நடந்தது பார்த்து தான் பல பேர் பயந்தாங்க, சில பேர் கிண்டனம் பண்ணாங்க, என்ன ஈரான் பெரிய அடி அடிக்கும் பார்த்தா சட்டனை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா அந்த ஹைஃபா அட்டாக்குக்கு பொறுப்பேற்றிருக்கிறது ஈரான் கிடையாது, இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக்னு சொல்லுவாங்களே அந்த அமைப்பை பொறுப்பேற்றிருக்கு. ஆமாம், நாங்கள் தான் அடித்தோம் நார்தன் இஸ்ரேல் மேலே, அதுவும் அந்த கேமிகாஸ் ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதை வச்சு தான் அடித்தோன்னு அவங்க ஓப்பனாக க்ளைம் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் நிறைய அட்டாக் நாங்கள் பண்ணுவோம், இஸ்ரேல் எப்போவுமே ரெடியாக இருங்க, நாங்கள் எப்போவுமே அட்டாக் பண்ணுவோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அட்டாக் பண்ணுறது ஏன் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க புரியுதா மக்களே, சாகிறதுக்கு. அதுதான் இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் அடிக்கலை அப்படின்ற விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எப்போ அடிக்க போகிறான்ற பயம் தான் அடுத்து நமக்கு எழுந்திருக்கு. இந்த பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரி ஈரானோட இராணுவ தளபதி இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க, ஹனியோட படுகொலை இருக்குல்ல இதை இஸ்ரேல் பண்ணியிருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்டீங்க, இஸ்ரேலை நாங்கள் சாதாரணமாலாம் அடிக்க மாட்டோம், சும்மா நாங்கள் லைட்டாக தொட்டுப்படுவோம் நினைக்காதீங்க, வித்தியாசமாக அடிப்போம், திடீர்னு அடிப்போம், பயங்கரமாக அடிப்போம், காலம் கணிகிற வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், அந்த காலம் கணிட்டோம், அடுத்த செகண்டே இஸ்ரேலுக்கு மரணடி காத்துக்கிட்டு இருக்கிறதா ஈரான் இராணுவ இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்கு. மறுபக்கம் ஹமாஸுங்க இவங்க என்ன சொல்கிறாங்க, காசா போகிற இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தணும், இல்லைன்னா இங்கே வாடுற சூழல் இருக்குல்ல அது ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்குது, அது இன்னும் மோசமாக மாறிடும், இங்கே தான் உங்கள் நாட்டை சேர்ந்தவங்க எங்ககிட்ட ஹாஸ்டேஜஸாக இருக்காங்கப்பா, மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. மிரட்டல் தான், வேற எதுவும் மிரட்டல் தான். நெத்தன்யாகு ஆட்சியில் தினமும் ஒரு சவப்பெட்டி அனுப்பிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு தான் ஹமாஸ்.
ஏன்னா ஐடிஎஃப் வீரர்கள் ஹாஸ்டேஜஸை பாதுகாக்கிறோன்ற மாதிரி போகிறாங்க, அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசல்ட் என்ன நடக்குது, ஒரு 4 பேர் பாதுகாக்கப்படுறாங்க, ரெஸ்க்யூ பண்ணி அழைச்சிட்டு வரப்படுறாங்க. ஆனால் அங்கே கொல்லப்படுற ஹாஸ்டேஜஸ் எண்ணிக்கை ரெஸ்க்யூ பண்ணுறவங்களோட அதிகமாக மாறிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை தான் ஹமாஸ் இங்கே மறைமுகமாக சொல்லுது, இங்கே காசாலேருந்து மொத்த ஐடிஎஃப் வெளியே போங்க, எங்கள் பக்கமே இருக்காதிங்க அப்படிங்க. தொடர்ந்து எங்களை தேடி வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்டேஜஸையும் நாங்கள் கொண்டுகிட்டே இருப்போன்றது தான் சவப்பட்டின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஹமாஸ் இப்போ எச்சரிச்சிருக்கு. மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிந்திக்க வேண்டிய விஷயம் பற்றி பேசுவோம். எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூகே சமீபத்தில் இஸ்ரேலுக்கான இந்த ஆயுத விநியோகத்தை லிமிட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மேற்பட்ட இந்த வெப்பன்ஸ் லைசன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு செம கடுப்பானார். இது ஒரு அவமானகரமான முடிவு, யூகே இப்படிலாம் பண்ணிடக்கூடாது, அந்த மனுஷன் வெகுண்டு பேசினார். ஆக்சுவலாக இப்போ நிலைமை போயிட்டுருக்கிறத பார்த்தா அமெரிக்கா வந்து முடிவு எடுக்க போல இருக்கு. ஏன்னா அப்பாவி மக்கள் இங்கே கொல்லப்படுறாங்கன்னா இந்த நேரத்தில் அமெரிக்கா இறங்கி வராமல் நாங்கள் எது பண்ணாலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா அமெரிக்கா பேர் நார ஆரம்பிச்சிடும். ஸோ பார்ப்போம் அமெரிக்கா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு. அண்ட் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல, இந்த மனுஷன் இப்போ ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அதாவது இந்தியாவோட பலத்தை யாரெல்லாம் குறைச்சி மதிப்பிடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமான செய்தியாக தான் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்கேன். புட்டின் இப்போ என்ன சொல்கிறார்னா, யுக்ரைன் வார் இருக்குல்ல, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்தியா உதவலாம், நாங்கள் கோஆப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கோன்னு புட்டின் சொல்கிறாருங்க. இந்தியா மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் இந்த வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வந்திருக்கும், யோசித்து பார்க்க முடியுதா? இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கே இதே தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியா மனசு வச்சா இந்த ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண முடியும், இந்தியாலேயே ஒரு மீட்டை வச்சாலும் நான் வரத்துக்கு ரெடிங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருந்தார். இப்போ புட்டினா இதேமாரி விஷயங்களை சொல்கிறாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டு நம்ம இந்தியாவை மையமாக வச்சு தீர்க்கப்படுது அப்படின்னா உலக அரங்கில் அது எவ்வளோ பெரிய விஷயமாக மாறும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.